ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரெயின்போ சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹோட்டலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவாக நீங்கள் உடனே பார்க்கலாம் அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ கார்டு தர செக் பண்ணிக்கோங்க ஹோட்டலை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் என்ன ஹோட்டலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க அடுப்பு என்ன இல்லை உணவகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சூடாக எண்ணெய் இருக்குது என்று இந்த உணவகத்தில் நம்ம கேட்கவே முடியாதுங்க ஏன்னா இந்த ஹோட்டலில் கேஸ் அப்புறம் கரண்ட்டு விறகு சோலார் அடுப்பு எதுவுமே இல்லைங்க ஆனால் உணவு தயாரிக்கப்படுதுங்க அதுவும் வடை பாயாசத்தோடு தடபடலாம் நடக்குதுங்க என்னங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான் அதை பற்றி தாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உணவு வகைகளில் எண்ணெய் ஒரு துளி கூட சேர்க்கறது இல்லைங்க அடுப்பில் அரிசி காய்கறிகளை வேக வைக்காமல் என்ன சேர்க்காமல் பொரியல் அவியல் வடை செய்ய முடியுமா தாளித்து ஊற்றாத சாம்பார் சாத்தியமா சாத்தியம்னு சொல்கிறாங்க யாருன்னு பார்க்குறீங்களா படையல் ஷிவா பாரம்பரிய இயற்கை உணவு வகைகளை தயாரித்து வழங்கும் கோவை சிங்காநல்லூரை அடுத்துள்ள என்ஜிஆர் நினைவு பள்ளி பின்புறம் உள்ள படையல் உணவகம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் எங்கி எங்கிட்டு வருதுங்க இப்போதைக்கு மதிய இரவு வேலைக்கான உணவுகள் படையல்ல கிடைக்குங்க உணவகத்திற்கு வருவதற்கு முன் எங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் உடனே சொன்னீங்கன்னா எங்கே நாங்கள் ரெடி பண்ணுற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கோன்னு அங்கே இருக்கிற ஓனர் சொல்கிறாருங்க நோ ஆயில் நோ ஃபாயில் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் இந்த உணவகத்தில் மிக்சி மட்டும் பயன்படுத்தப்படுதாமாங்க அதுவும் பழச்சாறு தயாரிப்பதற்காகவும் முந்திரி பாதாம் பிஸ்தா பரு பருப்புகளையும் வேர்க்கடலையும் பொடியாக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க மசாலா சட்னி அரைப்பது அனைத்தும் அம்மிக்கல்ல தாங்க மசாலா என்றால் வீடுகளில் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் வழக்கமான மசாலா அல்லங்க இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களின் மசாலா என்பது சீரகம் மிளகு உப்பு அவ்வளவுதான் சொல்கிறாங்க இதை வைத்து தான் சாம்பார் காரக்குழம்பு ரசம் பொரியல் அவியல் ஊறுகாய் வடை பாயசத்தோட உணவு உணவுகளை வழங்குறோன்னு சொல்கிறாருங்க இங்கே சோறு என்பது இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படும் பாரம்பரிய அரிசி வகைகளான கிச்சிலி சம்பா தூயமல்லி சீரக சம்பா பூ சம்பா அரிசியின் அவள் அப்புறம் அவளை தேவைக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் அல்லது எலுமிச்சை சாறு இவற்றில் ஊற வைத்து தயார் செய்கிறாங்க சாம்பாருக்காக பருப்பை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து சேர்க்கிறத சொல்கிறாங்க பருப்பின் பச்சை வாடையை போக்க முந்திரி பாதாம் பருப்பு பொடிகளை சேர்க்கிறத சொல்கிறாங்க புளிப்பிற்காக எலுமிச்சங்காய் சாறு சேர்க்கப்படுதுங்க புடலங்காய் வாழைக்காய் வாழைப்பூவை நேரடியாக ஆக உண்ண முடியாதுங்க அதனால் வாழைக்காய் இந்துப்பு கலந்த தண்ணீரில் ஊற வைக்கிறதாகவும் சாப்பிட்றதுக்கு பக்குவத்திற்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க புடலங்காய் வாழைப்பூவை எலுமிச்சை சாறு கலந்த நீரில் ஊற வச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறாருங்க கத்திரிக்காய் எலுமிச்சை சாறு உப்பு கலந்த நீரில் ஊற வைத்தால் சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாருங்க மிளகாய் புளி சேர்க்காத காரக்குழம்பு எங்களது ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க பசு மஞ்சள் எங்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க நாங்கள் தயாரிக்கும் தயிர் வித்தியாசமானது சுவையானது அப்படின்னு சொல்கிறாங்க தேங்காய்ப்பாலை பன்னிரெண்டு மணி நேரம் பதப்படுத்தி தயிராக மாட்டுறதுதான் சொல்கிறாங்க பாதாம் பிசினை ஊற வச்சு முந்திரி பாதாம் பிஸ்தா பருப்பு வகைகளை சேர்த்து பாயாசம் தயாரிக்கிறாங்களாமாங்க சாப்பாடு கடைசியில் பீடா உடன் நிறைவுபடுறதாமாங்க அவள் ஒன் அவல் அவள் இட்லி இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு இட்லி வந்து பதினஞ்சு ரூபாய்ங்களாமாங்க பழச்சாறு இருபதுலேருந்து தரத்திற்கு ஏற்றவாறு ஐம்பது வரை ஜாஸ்தி ஆகுங்க இரண்டு வகை சாப்பாடு தொண்ணூற்றொம்பது ரூபாய் நூற்றி நாப் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்குங்க வாழைப்பூ பதப்படுத்தி ஊற வைத்த முந்திரி பாதாம் நிலக்கடலை சேர்த்து கைகளால் நன்கு பிசைறாமாங் பிசை பிசைஞ்சு செய்கிறாங்களாமாங்க பிசைய பிசைய பருப்புகளை கிடைக்கும் எண்ணெய் வெளியே வந்து கழவையின் நீர்த்தன்மையை போய் கெட்டியாக மாறிடுங்களாமாங்க அப்போது வடையாக தட்டி வச்சிருவாங்களாமாங்க ஆரின வடை எப்படி இருக்குமோ அப்படி வாழைப்பூ வடை இருக்குங்களாமாங்க ஆனால் சுவை பிரமாதமாக இருக்கும் ஒரு நாளைக்கு சுமார் எழுபது பேர் வந்து சாப்பிட்றாங்களாமாங்க விடுமுறை நாட்களில் படையலுக்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கை நூறைய கிராஸ் பண்ணிட்டு போ ஹண்ட்ரடாக காஸ் க்ராஸ் பண்ணிட்டு போகுதுங்களாமாங்க பார்சல் பாக்கு மட்டைகளில் செய்யப்பட்ட சிறு பெட்டிகளில் வாங்கி செல்லலாங்க வாழை இலை அல்லது பாக்கு மட்டை தட்டுகளில் உணவகங்களில் உணவு பரிமாறப்படுதுங்க பழச்சாறுகளில் ஐஸ் அல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட குளிர்ந்த நீரை பயன்படுத்துறது இல்லைங்களாமாங்க பானைகளில் தண்ணீர் வைக்கப்பட்டு அந்த குளிர்ந்த நீரைத்தான் பயன்படுத்துகிறாங்களாமாங்க தண்ணீர் பரிமாறவும் சிறு மஞ்சாடிகளை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க பல ஹோட்டல்களில் சமையல் நடப்பதை வாடிக்கையாளர்கள் பார்க்க அனுமதி அனுமதிக்க அனும அனுமதிக்கிறதில்லைங்க ஆனால் வாடிக்கையாளர்கள் படையல் உணவகத்தின் உணவு பக்குவம் செய்யும் இடத்தை நேரடியாகவே பார்க்கலாங்க நான் நான் இயற்கை வி விஞ்ஞானி நம்மாழ்வாரோட சீடன்னு சொல்கிறாருங்க கும்பகோணம் சிவகாசி போன்ற இடங்களில் அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் எப்படி உணவு வகைகளை செய்வது என்பதை கற்றுக்கொண்டேன் நான் இப்படி ஒரு ஹோட்டலை ஆரம்பித்தேன்னு அவர் சொல்கிறாருங்க இயற்கை உணவுகளை உண்ண பலர் விரும்பினாலும் அவர்களால் வீட்டில் அந்த உணவுகளை தயாரிக்க முடியறதில்ல அந்த ஒரு நோக்க எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவர் இந்த ஹோட்டலை ஆரம்பி ஆரம்பித்ததாக சொல்கிறாருங்க அத்தகையவர்களுக்கு ஒரு உணவகம் நடத்தினால் இயன்றவரை இயற்கை உணவை உண்டு வாழ்வார்கள் என்ற எண்ணத்தில் தான் படையல் சிவா இந்த உணவகத்தை தொடங்கியிருக்காருங்க இதில் லாபம் மிகவும் குறைவு சேவையை கூட வர்த்தகமாக செய்து வரும் காலகட்டத்தில் உணவு வர்த்தக தொழிலை சேவையாக செய்து வர்றாருங்க படையல் சிவா என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் we're reaching for the stars